சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வேளாங்கண்ணி மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் 1000+ மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவலோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். சுபா, வணக்கம். வேளாங்கண்ணி மாதா ஆலய பெருவிழாவானது இன்று கொடியேற்றத்துடன் வந்து கோலாகலமாக தொடங்க இருக்கிறது. ஆண்டுதோறும் வந்து இந்த விழாவானது கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த ஆண்டு இன்றைய தினம் சுமார் 5 முதல் 6 மணிக்குள் கொடியேற்றத்தோடு இந்த விழாவானது வந்து தொடங்கப்பட இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பல்வேறு இடங்களில் இருந்தும் இங்கே வந்து வருகை தந்து வருகிறார்கள். முக்கியமாக பார்த்தோம்னா சென்னை மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பாத யாத்திரையாக கோயிலுக்கு வருகை தரக்கூடியவர்கள் வந்து தொடர்ந்து வருவதை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. பக்தர்களின் கூட்டமானது அலை மோதக்கூடியதையும் வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கேற்ற வகையில் பல்வேறு ஏற்பாடுகளும் கூட இந்த இடத்தில் தயார் நிலையில் இருக்கிறது. ஆலய நிர்வாகம் மட்டுமில்லாமல் காவல்துறை, அதே போல மாநகராட்சி உள்ளிட்ட ஆகிய தரப்பினர் வந்து ஒருங்கிணைந்து இந்த ஏற்பாடுகளை எல்லாம் வந்து செய்திருக்கிறார்கள். அதற்கேற்ற வகையில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் என்பது வந்து ஒரு புறம் தயார் நிலையில் இருக்கிறது. இன்றைய தினம் இந்த விழாவானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 10 நாட்களுக்கு, அதாவது வரக்கூடிய 9ஆம் தேதி வரை இந்த விழாவானது நடைபெற இருக்கிறது. பல்வேறு ஆராதனைகள், அதே போல வழிபாடுகள், கூட்டு பிரார்த்தனைகள் எல்லாம் கூட வந்து நடைபெற இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா வரக்கூடிய 7ஆம் தேதி மாதா தேர் பவனியும் கூட வந்து நடைபெற இருக்கிறது. மாதா தேரானது பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள், முக்கிய தெரு பகுதிகளுக்கு எல்லாம் வந்து உலா வர இருக்கிறது. அந்த வகையில அடுத்த 10 நாட்களுக்கு இந்த இடம் வந்து விழா கோலம் போலதான் வந்து இருக்கும். அதற்கான தொடக்க விழா, அதாவது கொடியேற்றத்துடன் அந்த விழாவானது இன்றைய தினம் தொடங்க இருக்கிறது. இதற்காக முக்கிய ஏற்பாடுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காவல்துறை வந்து 1000+ போலீசார் வந்து குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த ஆலய மாதா ஆலயம் மட்டுமில்லாமல் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே கூட ஆங்காங்கே பாதுகாப்பு பணிக்காக போலீசார் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் காவல் உதவி மையமும், அதே போல முதலுதவி சிகிச்சை உள்ளிட்ட அந்த மருத்துவ உதவிக்காக அந்த மருத்துவ உதவி மையங்கள் கூட ஆங்காங்கே அமைக்கப்பட்டு இருக்கிறது. பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் பல்வேறு இடங்களிலும் ஒளிபெருக்கியின் மூலமும் கூட காவல்துறையினர் பொருட்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும், அதே போல பார்த்தோம்னா குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும், கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் அந்த ஒளிபெருக்கியில் பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பிட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் அவர்களும் கூட ஒளிபெருக்கியில் பல்வேறு விஷயங்களை பக்தர்களுக்கு குறிப்பிட்டு வருகிறார்கள். குப்பைகளை ஆங்காங்கே போடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கூட வந்து குறிப்பிட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்திற்கு சென்னை மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் அடையார் பகுதியில் இருந்தே வந்து தடுப்புகளானது, சாலை ஓரங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த தடுப்புகளின் வழியாக எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் அவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் அங்கிருந்தே வந்து அந்த தடுப்புகள் வழியாக அவர்கள் வந்து இங்கே வருகை தருவதற்கு ஏதுவாக வந்து அங்கு பாதுகாப்பு ஏற்பாடும் கூட செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் கொடியேற்றத்துடன் இந்த விழாவானது வந்து தொடங்கப்பட இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.